வணக்கம் கருவேல மரங்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இது வந்து காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு தாவரம் வளர்றதுக்கு அது பூமியில் இருக்கக்கூடிய நீரை வேர் மூலமாக எடுத்துக்கொள்கிறது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை பயன்படுத்தி கொள்ளும் என்றும் நம்பப்படுகிறது எனினும் உறுதியாக இது நிரூபிக்கப்படவில்லை இது ஒரு புறம் இருக்க காற்றிலே இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் உள்ளிழித்து கொண்டு தனக்குள்ளே வேதி மாற்றங்கள் நிகழ்வதால் நீர் உற்பத்தியாகும் வாய்ப்புகளும் இருக்கின்றன ஆனால் இது ஆதாரப்பூர்வமாக இதுவரை ஆராயப்படவில்லை அல்லது நிரூபிக்கப்படவில்லை இந்த இடத்தில் தாவரங்கள் காற்றிலிருந்து இருந்து ஈரப்பதத்தை கொள்கின்றன என்றே வைத்துக் கொள்வோம் ஒரு தாவரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவே நீர் தேவைப்படும் ஒரு தாவரம் எப்படி செழித்து வளர்கிறது என்பதற்கு அடிப்படை அது எவ்வாறு நீரை உறிஞ்சுகிறது என்பதை விட எவ்வாறு நீரை சிக்கனமாக பயன்படுத்துகிறது என்பதில்தான் அடங்கியிருக்கிறது பொதுவாக உட்களை கொண்ட தாவரங்கள் சிறிய இலையை கொண்ட தாவரங்கள் நீரை அதிகம் வீணடிப்பது இல்லை இதனாலேயே அது போன்ற தாவரங்கள் காய்ந்த நிலத்திலும் வளர்வதை காண அந்த கள்ளியின் வேர் ஆழமாக செல்வது இல்லை இருந்தபோதும் அந்த கள்ளியில் நிறைய பால் இருப்பதை பார்க்க முடியும் அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும் மிகவும் வறண்டு போன பாலை நிலங்களில் கூட இந்த கள்ளி வளர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது அப்படியென்றால் அது காற்றிலிருந்து எப்படி நீரை கிரகித்துக் கொள்கிறது இந்த இடத்தில் காற்றிலிருந்து நீரை கிரகித்துக் கொள்வது என்று நம்புவதை விட அந்த கள்ளி செடி தானாகவே நீரை ஏதோ விதத்தில் உற்பத்தி செய்கிறது ஈரப்பதத்தை ஏதோ ஒரு விதத்தில் உற்பத்தி செய்கிறது என்று நம்புவதுதான் கருவேல மரத்தின் மீது கூறப்படும் குத்தினால் மிகவும் கடுமையான விஷம் கிராமத்துல இருக்கவங்களுக்கு கருவேல மரத்தின் முள் மட்டும் இல்ல மூங்கி முள்ளு குத்துனாலும் கடுமையான விஷம்தான் அல்லது கழுத முள்ளு அப்படிம்பாங்க அது குத்தினாலும் விஷம்தான் அந்த முள்ளு நஞ்சை நிலத்துல தண்ணியில நல்லா ஊறி இருக்கும் பொழுது அது குத்தும் பொழுது அதனால் பாதிப்புகள் அதிகமாக வரும் இந்த மாதிரி நேரங்களில் விவசாயிகளுக்கு நல்லா தெரியும் முள்ள புடுங்கிட்டு கையால் வேகமாக குத்துவாங்க அந்த இரத்தம்னா வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கருவ முள்ளுக்கு மட்டுமில்ல எல்லா முள்ளுக்கும் உள்ள பொதுவான ஒரு விஷத்தன்மை அது சாதாரண முள் குத்துவதால் ஏற்படும் விஷமல்ல அந்த முள் பட்டு போய் வேறு சில நுண்ணுயிர்கள் வளரும் பொழுது நுண்ணுயிர்களுடைய தாக்கத்தினால் தான் அது போன்ற விளைவுகள் வருகிறது சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வருடத்தில் குறைந்தபட்சம் பத்தும் கருவமுழுனாச்சும் கட்டாயமா குத்தும் அப்படின்னா அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்களா நகரத்தில் உட்கார்ந்து கொண்டு இது போன்ற வீண் வதந்திகளை கிளப்புவது நல்லதல்ல அடுத்தது கருவேல மரத்தின் மீது கூறப்படுகின்ற குற்றச்சாட்டு வேர்கள் ஆழமாக செல்கின்றன நன்கு கவனிக்க வேண்டிய விஷயம் கருவேல மரத்தை அழிப்பதற்காக ஜேசிபியை போட்டு நிறைய நோண்டுவதை பார்க்குறோம் ஆனா அந்த வேர்கள் எவ்வளவு ஆழம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே நல்லா கண்ணார பாக்கலாம் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு கோருங்கள் அடுத்தது இந்த மரங்கள் இருக்கும் இடத்தில் வேறு செடிகள் வளர்வதில்லை இது ஒரு குற்றச்சாட்டு இது இந்த மரம் மட்டும் இல்லை எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்தின் அடியே சில தாவரங்கள் மட்டுமே உழைக்கும் தாவரவியல் வல்லுநர்களுக்கு இது தெரியும் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் அடியில் ஒரு குறிப்பிட்ட வகை செடிகள் மட்டுமே வளரும் எல்லா செடிகளும் வளராது ஒரு பெரிய மரமாக இருந்தால் அது ஆலமரமாக இருந்தாலும் சரி புளிய மரமாக இருந்தாலும் சரி எந்த மரமாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் படர்ந்திருக்கக்கூடிய மரத்தடியில் பொதுவாக வெகு சில தாவரங்களை தவிர மற்றவை முளைப்பது இல்லை வளர்வது இல்லை கருவேல மரமும் சிறிய மரமாக இருக்கும் பொழுது அதன் அடியில் நிறைய தாவரங்கள் இருக்கும் அது வளர்ந்து இடத்தை சூரிய ஒளி படாத வகையில் சுத்தமாக மறைக்கும் பொழுது அந்த இடத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய மற்ற தாவரங்கள் அழிக்கப்பட்டுவிடும் இது இயற்கை ஆனால் அதே மரத்தடியில் வேறு ஏதேனும் மரக்கன்றுகள் முளைத்திருந்தால் அவை கருவேல மரத்தை விட உயரமாக வளர்ந்து விடுவதை பார்க்க முடியும் இது வேப்ப மரமாக இருக்கட்டும் அல்லது அரச மரமாக இருக்கட்டும் சிறுமை கருவேல் மரத்தை விட உயரே சென்றுவிடும் கிராமத்தில் இருப்பவர்கள் நன்கு கவனித்தால் தெரியும் சரி கருவேல மரம் மழை வருவதை தடுக்கிறது இப்பொழுது மழை பெய்யாமல் போனதற்கு காரணம் கருவேல மரம்தான் என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு கேரளாவில் அதிகமாக மழை பொழியக்கூடிய இடங்களில் இந்த வருடம் கடுமையான வறட்சி நிலவுகிறது குடிநீருக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது ஆனால் அந்த பகுதிகளில் கருவேல மரங்கள் இல்லை தமிழ்நாட்டில் கருவேல மரங்களினால் வறட்சி நிலவுகிறது என்றால் கேரளாவில் எந்த காரணத்தினால் வறட்சி நிலவுகிறது கர்நாடகாவிலும் இந்த வருடம் போதிய மழை இல்லை கருவேல மரங்கள் நிறைய இருக்கின்றனவா நல்லா கவனிக்கணும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான வெள்ளம் ஏற்பட்டது அப்பொழுது கருவேல மரங்கள் இல்லையா கருவேல மரங்கள் இருந்த போது எப்படி அந்த மழை பெய்தது இது ஒரு கேள்வி பொதுவாக மரங்கள் இருந்தால் அங்கே மழை பெய்யும் மரங்கள் குறைவாக இருந்தால் அங்கே பெய்யக்கூடிய மழையின் அளவு குறையும் சரி அப்படி என்றால் இந்த வருடம் மழை குறைந்ததற்கான காரணம் என்ன மழை பொழிவதற்கு மிக அடிப்படையான காரணம் கடலிலே இருக்கக்கூடிய வெப்ப நீரோட்டம் கோடை மலை பற்றி நான் சொல்லல புயல் உருவாகி மழை வருகிறது இல்லையா அதற்கு மிகவும் அடிப்படையான காரணம் கடலில் உள்ள வெப்ப நீரோட்டங்கள் சூரியனானது சில நாட்களில் பூமத்திய ரேகை பகுதியிலும் சில நாட்களில் பூமத்திய ரேகைக்கு வடபுறத்திலும் சில நாட்களில் பூமத்திய ரேகைக்கு தென்புறத்திலும் இருப்பதை அனைவரும் அறிவோம் இந்த நகர்வின் தன்மைக்கு தகுந்தார் போல் கடலில் உள்ள வெப்ப நீரோட்டங்கள் அதன் வழியை மாற்றிக்கொள்ளும் இதன் காரணமாக நான்கு வருடத்திற்கு ஒரு முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரை புயலினால் ஏற்படக்கூடிய மழையின் அளவு குறைவாக இருக்கும் இது ஒரு புறம் இருக்க இந்த வருடம் வழக்கத்திற்கு மாறாக மிக அதிகமாக வறட்சி காணப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் கிட்டத்தட்ட நூத்தி பத்து வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படுகின்ற சூப்பர் மூன் அதாவது பூமியை சந்திரன் நெருங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் அமாவாசை என்று கடலில் அலைகள் கம்மியாகவும் பௌர்ணம் என்று கடலில் அலைகள் அதிகமாகவும் இருப்பதை பார்க்க முடியும் இதற்கு முக்கிய காரணம் சந்திரனுடைய ஈர்ப்பு விசை பௌர்ணம் என்று அந்த சந்திரனுடைய ஈர்ப்பு விசைகள் அதிகமாக இருப்பதால் கடலில் நீர் அதிகமாக கொந்தளிப்பதை பார்க்க முடிகிறது ஆக கடலில் குறிப்பிட்ட அளவு மாற்றத்தை சந்திரனுடைய தாக்கம் ஏற்படுத்துகிறது இந்த வகையில் பூமியை மிகவும் நெருங்கி இருக்கின்ற காரணத்தினால் அந்த நீர் ஓட்டங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இதுதான் உண்மை இந்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் இந்த வருடம் பருவமழை மிகவும் குறைந்தது ஆனால் கோடை மலையில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படவில்லை பொதுவாக கோடை மழை மேலடுக்கு சுழற்சியினால் அதிகமாக நிகழ்கிறது இது வழக்கத்தை போல அல்லது வழக்கத்தை விட சற்று அதிகம் என்று கூட நாம் கூறிவிட முடியும் இதற்கும் கருவேல மரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதிகமாக நீரை விரயம் செய்கிறதா ஒரு மரம் நீரை இரண்டு விதங்களில் விரயம் செய்யலாம் ஒன்று அதன் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது ஆவியாதல் மூலமாக நீரை விரயம் செய்யலாம் நீர் ஆவியாவது என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்த அளவு சூரியனின் வெளிச்சம் விழுகிறதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்த அளவிற்கு வெப்பம் நிலவுகிறதோ அந்த அளவை பொறுத்து அந்த நீர் விரயம் ஏற்படும் கருவேல மரம் பத்து ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த இடத்தில் ஒரு லிட்டர் ஒரு நாளைக்கு நீர் ஆவியாகும் என்று வைத்துக் கொள்வோம் பக்கத்தில் புங்கை மரம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த இடத்தில் குறைந்தபட்சம் ஒன்றரை லிட்டர் நீர் விரயமாகும் ஏன்னா அதோடைய இலைகள் அதிகம் அதோடைய பசுமை தன்மை அதிகம் அது கோடையில் பார்த்தீங்கன்னா நல்ல பசுமையா இருக்கும் அப்ப ஒரு புங்கை மரமோ அல்லது ஒரு அரச மரமோ அதிகப்படியான நீரை விரயம் செய்கிறது என்றால் அதற்கான நீரை எங்கிருந்து பெறுகிறது கருவம் மரம் குறைந்த அளவு நீரை விரயம் செய்கிறது எனவே அது உறிஞ்சக்கூடிய நீரின் அளவும் குறைவாகத்தான் இருக்கும் சரி மழை பொழியாமல் போனதற்கு பூமி வறண்டு போனதற்கு மிக முக்கிய காரணம் என்ன நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற கிணறுகள் தான் வறட்சிக்கும் மழை பொழிவு குறைவிற்கும் மிக முக்கிய காரணம் காவிரி கரையில் இருப்பவர்களுக்கு நன்கு தெரியும் மேட்டூரில் இருந்து நீர் திறந்து விட்ட உடனேயே மழை பொழிய ஆரம்பிக்கும் மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்படாத காரணத்தினால் கரையில் இருக்கக்கூடிய மோட்டார்கள் முழுசு இயங்கிட்டு இருக்கு அதனால அந்த நீர் முழுசு உறிஞ்சப்பட்டிருக்கு உறிஞ்சப்பட்டு பூமி கடும் வறட்சியே அடைஞ்சிருக்கு இந்த காரணத்தினால் தான் இந்த பகுதியில் பெய்யக்கூடிய கோடை மழை குறைந்திருக்கிறது என்று கூற முடியும் இப்பொழுதும் மேட்டூரில் இருந்து காவிரி நிறைய தண்ணி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் இல்ல கட்டாயம் மழை பொழியும் சரி அப்ப கருவ மரத்தை வெட்டவே கூடாதா அது கிடையவே கிடையாது ஆத்த மறிச்சுக்கிட்டு இருக்கா அந்த மரத்தை வெட்டுங்க குளத்துல படந்துருக்கா அதை வெட்டுங்க இன்னைக்கு கருவேல மரம் இருப்பதால் தான் மற்ற மரங்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றன இவ்வளவு தூரம் மக்கள் தொகை பெருத்திருக்கிறதுக்கு கருவேல மரம் இல்லாதது மட்டும் இருந்திருந்தால் விறகு பயன்பாட்டிற்காக நிலக்கரியை நாம் அதிகமாக பயன்படுத்தியிருப்போம் அல்லது மற்ற மரங்களை மூங்கிலை சவுக்கை வேப்ப மரத்தை எல்லாம் கூட நாம் வெட்டி இருப்போம் மற்ற மரங்களை காப்பாற்றியது இந்த கருவேல மரம் என்பது உறுதியாக கூற முடியும் அதே போன்று கருவேல மரத்தின் காய்களை தின்றால் மாடுகள் மலடாகிவிடும் எவ்வளவு பெரிய பொய் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் சாதாரணமாக வீட்டில் நாட்டு மாடுகளை ஆடுகளை செம்மறியாடுகளை வளர்ப்பவரிடம் சென்று இந்த விஷயத்தை கூறினால் அதனுடைய உண்மை புலப்பட்டுவிடும் பொதுவாக கோடை காலத்தில் வயல்வெளியில் புல்கள் இல்லாத ஒரு சூழலில் முழுவதும் கருவை காயை கருவை நெத்தை நம்பியே கால்நடைகள் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இது மறுக்க முடியாத உண்மை அந்த கருவை நெத்தை தின்னுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சதுன்னா போதும் அதனுடைய வயிறு நும்பிரும் அந்த கருவைக்காயை மேயும் பொழுது மாடுகள் நன்கு முழு முழுன்னு இருக்கும் கருவேல மரங்கள் இல்லாத பகுதியில் அந்த மாடு பார்த்தீங்கன்னாக்க கோடை காலங்களில் நலிந்து போவத பார்க்க முடியும் அடுத்தது கருவேல மரத்தில் எந்த பறவைகளும் கூடு கட்டுவது இல்லை இது ஒரு குற்றச்சாட்டு கருவேல மரத்திலும் புளிய மரத்திலும் அதிகப்படியாக தேனீக்கள் கூடு கட்டுவதை பார்க்க முடிகிறது தேனீக்கள் மட்டும் ஏன் கருவேல மரத்தில் கூடுகள் கட்டுகின்றன கருவேல மரம் இளமரமாக இருந்தால் அங்கே முட்கள் அதிகமாக இருக்கும் அதனால பெரிய பறவைகள் அதில் கூடு கட்ட முடியாது ஏன்னா முள்ளு கிழிச்சிரும் ஆனா நன்கு வளர்ந்த பெரிய மரங்கள்ல முட்கள் இருப்பது இல்லை அது மாதிரி முத்துன மரங்கள்ல காக்கையெல்லாம் கூடு கட்டுறத கிராமத்துல கட்டாயம் பார்க்க முடியும் கருவே மரங்களை பெருசா பெருக்க விடாம வெட்டிடுறோம் ஒரு சில இடங்கள்ல தான் பெருசா மரங்கள் இருக்கும் அதனால நம்மளால அதிகம் கூடுகளை பார்க்க முடியவில்லை இதுதான் உண்மை எல்லா மரத்திலும் எல்லா பறவையினமும் கூடு கட்டாது வௌவா வந்து பூசர மரத்தை தொகுன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது அவை பொதுவாக அரச மரம் ஆழமரத்தில் தான் தங்கும் இதே போன்று ஒவ்வொரு பறவை இனத்திற்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் உண்டு அதை மீறி போகாது பருந்து இருக்கு அப்படின்னா சில இடங்களில் ஆழமரத்தில் கட்டுவதை பார்க்க முடியும் இருந்தாலும் பெரும்பாலும் பனை மரத்தில் தான் கூடு கட்டும் இது வந்து வேப்ப மரத்தில் கட்டல அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது வேப்பை மரத்தில் ஒரு சில வகை பறவை இனங்கள் கூடுகட்டும் அந்த வகை பறவை இனங்கள் அடுத்த மரங்களில் அதிகம் கூடுகட்ட பயன்படுத்துவது இல்லை இது பொதுவான விஷயம் கருவேல மரத்தின் மீது ஏன் இந்த காட்டம் இங்கே நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது சாதாரணமாக கிராமங்கள்ல வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு அதாவது ஆடு மாடுகளுக்கு மிக முக்கிய தீவனம் இந்த கருவேல மரத்தின் காய்கள் கருவேல மரத்தை அழித்து அந்த நாட்டு மாடுகளை கால்நடைகளை ஒழித்து விடலாம் அதன் மூலம் இறைச்சி ஏற்றுமதியை நாம் செய்யலாம் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு தந்திரமா அல்லது கருவேல மரத்தை காலி செய்துவிட்டால் நம்முடைய கேஸ் சிலிண்டர்களை நல்ல விலைக்கு விற்க முடியும் என்கின்ற எண்ணெய் நிறுவனங்களின் தந்திரமா அல்லது அயல்நாட்டிலிருந்து பாலை இறக்குமதி செய்ய வேண்டும் அதற்காக உள்நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடை அழிக்க வேண்டும் என்பதற்காக தீட்டப்படுகின்ற திட்டமா இன்று சாலை போடுவதற்காக மரங்களை வெட்டி வீழ்த்துகிறோம் அவற்றை மீண்டும் வளர்க்க வேண்டும் என்பதற்கு எந்த கோஷமும் எழவில்லை மரங்கள் வளர்க்க வேண்டும் என்பதற்கு எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை பத்திரிகையில் பெயர் வர வேண்டும் என்பதற்காக மரக்கன்றுகளை நட்டு இருக்கின்றன மரக்கன்றுகளை கொடுத்திருக்கின்றன அந்த மரக்கன்றுகளை பராமரிப்பதற்கு தண்ணீரை கொடுப்பதற்கு ஏதேனும் வழி செய்திருக்கிறதா என்று பார்த்தால் யோசிக்க வேண்டிய விஷயம் அதே தேசிய நெடுஞ்சாலைகளை ஒட்டி இருந்த மரங்களை வெட்டி வீழ்த்திய பிறகு அதில் மரத்தை நட வேண்டும் இதனால் மழை பொழியவில்லை என்று ஏன் பொதுநல வழக்கு கொடுக்கவில்லை உண்மையில் சமுதாய அக்கறையுடன் செயல்பட்டு இருந்தால் முதலில் டோல் பூத்துல அவ்வளவு காசு வசூல் பண்றாங்களே எவ்வளவு மரங்கள் வெட்டினார்களோ அத்தனை மரக்கன்றுகளை ஓரத்தில் நட்டு வளர்க்க வேண்டும் என்று எந்த ஒரு நிறுவனமும் குரல் கொடுக்கவில்லையா அல்லது அவ்வாறு தொடுக்கப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதா ஒன்றும் புரியவில்லை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென்றால் மீத்தேன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென்றால் பொது விளக்க கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதனுடைய பயன்பாடுகளை மக்களுக்கு எடுத்துரைத்து புரிய வைத்து அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு அதனால் என்னென்ன பயன் கிடைக்கும் என்கின்ற விவரங்களை அவர்களுக்கு விளக்கி எடுத்து கூறி அவர்களது ஐயத்தை பூக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்டவர்களின் கடமை ஆனால் எரிபொருள் வளங்களை அழித்துவிட்டால் மக்களை வழிக்கு கொண்டு வந்துவிடலாம் என்று எண்ணுவது எவ்வளவு பெரிய தவறு